வெல்கம் டு த காமன் மேன் ஷோ பை அப்துல். வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்தியாவில் வழங்குகிற விருதுகள்லேயே 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ வாங்கின ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரி ஹஜப்பா அப்படிங்கிற பற்றிய மெசேஜ் தான் அது. இந்த பத்மஸ்ரீ விருது வாங்குறது அப்படிங்கிறது அந்த விருது வாங்குறவங்களை கௌரவிக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இவர் கதையை பார்த்ததுக்கப்புறம் அந்த விருது வாங்கினதுக்கு இவரும் கௌரவிக்கப்படுறாரு, இந்த விருது அவர் கிடைச்சதுக்காக அந்த விருதும் கௌரவிக்கப்படுது. ஸோ அந்த மெசேஜை நான் அப்படியே படிக்கிறேன், ஏன்னா இதை ஒரு கதையாக மாற்றி சொன்னோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த உண்மையான எசன்ஸ் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். பத்மஸ்ரீ விருது கிடைத்தது கூட அறியாத ஒரு அறியாமையாளர் தான் கூடையில் ஆரஞ்சு பழம் கூவி கூவி விற்கும் ஏழை ஹஜப்பா. ஆனால் புண்ணியம் கோடிக்கு சொந்தக்காரர். 2020 குடியரசு தினத்துக்கு முதல் நாள் அன்று சனிக்கிழமை, அழுக்கேறிய உடைகளுடன் ரேஷன் கடை வரிசையில் பொருட்கள் வாங்க சுவரோடு நின்று கொண்டிருந்தார் ஹரேகல ஹஜப்பா. கூட்டம் நிறைய இருந்தது. 35 கிலோ ரேஷன் அரிசியை வாங்கி வீட்டில் கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய ஆரஞ்சு பழ வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது அவரது செல்போன் சினிங்கியது. இந்த வேளையில் நம்மை அழைப்பது யார் என்று புரியாமல் செல்போனை எடுத்து யார் பேசுகிறீங்க என்று கேட்டார். அதில் ஒலித்த குரல் சரியாக புரியாததால் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரை அழைத்து தன்னுடைய செல்போனை கொடுத்து, யார் பேசுவது என்று புரியவில்லை, தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள் என்றார் ஹஜப்பா. ஆட்டோ டிரைவருக்கும் என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதில் பத்மஸ்ரீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை ஆட்டோ டிரைவர் உணர்ந்து, இது ஏதோ பத்மஸ்ரீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அது மட்டுமே எனக்கு புரிகிறது, வேறு எதுவும் புரியவில்லை என்று சொல்லி செல்போனை திரும்ப ஹஜப்பாவிடம் கொடுத்து விட்டார். மாலையில் ஆரஞ்சு பழ வியாபாரத்தை சீக்கிரமே முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி ஹஜப்பாவை எதிர்பார்த்து உள்ளூர் பத்திரிகையாளர் ஒருவர் காத்து கொண்டிருந்தார். கை கொடுங்க, உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கதா, டெல்லியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றார் அவர் ஹஜப்பாவின் வலது கை பிடித்து குளிக்கப்படி. யார் இந்த ஹஜப்பா? ஏழ்மை தாண்டவமாடும் குடிசை வீட்டில் குடியிருக்கும் இவர் செய்த சாதனை என்ன? இவருக்கு எதற்காக அறிவிக்கப்பட்டது பத்மஸ்ரீ விருது? கர்நாடக மாநிலம் தட்சிணா கன்னடா பகுதியைச் சேர்ந்த கைகளில் ஆரஞ்சு பழ கூடை ஏந்தி தெரு தெருவாக கூவிருக்கும் வியாபாரி தான் ஹரேகல ஹஜப்பா. இவர் நியூ படப்பு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். பள்ளிக்கூடமே இல்லாத இந்த கிராமத்தில் உள்ள ஏழை குழந்தைகள் படிப்புக்காக 1999 முதன் முதலாக ஆரம்ப பள்ளி ஒன்றை மசூதியில் ஆரம்பித்தார். இந்த பள்ளியில் முதலில் 28 படித்தார்கள். பின்னர் தனது சொற்ப வருமானத்திலிருந்து சிறிது சிறிதாக பணம் சேர்த்தும் கடன் வாங்கியும் பள்ளிக்கான நிலத்தை கிராமத்தில் வாங்கினார். 2000 அவர் இதற்காக முதலீடு செய்து வெறும் ₹5000 மட்டுமே. தான் ஆரஞ்சு வியாபாரம் செய்து தினசரி சம்பாதித்த பணத்தை கொண்டும் அரசிடமிருந்தும் கிராமத்தில் இருந்த நன்கொடையாளர்களிடம் இருந்தும் வந்த பணத்தின் மூலமும் வாங்கிய இடத்தில் ஒரு பள்ளியை கட்டினார். இன்று அரசாங்க பள்ளியாக திகழ்கிறது இது. இதில் தற்போது 1 முதல் 10 வரை மாணவர்கள் படிக்கிறார்கள். மிகச்சிறந்த உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஹஜப்பாவுக்கு எப்படி வந்தது? அதற்கு பின்னே ஒரு சுவாரஸ்ய கதை இருக்கிறது. ஹஜப்பா பள்ளி சென்று படிக்காதவர். ஒரு முறை இவர் ஆரஞ்சு பழ கூடை சுமந்து வியாபாரத்துக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அன்று பார்த்து போனியாகவில்லை. மனம் தளர்ந்து கூவி கூவி ஆரஞ்சு ஆரஞ்சு என்று வீதி வீதியாக வலம் வந்தார். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதி அவரை நோக்கி வந்தார்கள். மன மகிழ்ச்சியோடு எப்படியும் இன்று போனியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அவர்களிடம் ஆரஞ்சு பழங்களை நீட்டியிருக்கிறார். அவர்கள் 1 கிலோ பழங்களின் விலை என்ன என ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறார்கள். இவருக்கு துளு தவிர வேறு மொழி தெரியாததால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த தம்பதி இவர்களிடம் பழம் வாங்காமலே சென்று விட்டனர். ஏமாற்றம் அடைந்த ஹஜப்பா, படிப்பறிவு இல்லாததால் தானே அவர்களிடம் தன்னால் வியாபாரம் செய்ய முடியவில்லை, இந்த நிலைமை இந்த கிராமத்தில் இருக்கும் எந்த மனிதருக்கும் இனி வரக்கூடாது என்று எண்ணியவர் கிராமத்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டிக்கொள்ள முடிவுக்கு அன்றே வந்திருக்கிறார். இடத்தை வாங்கி பள்ளி ஆரம்பித்ததோடு தன் கடமை முடிந்து விட்டது என்று ஹஜப்பா எண்ணவில்லை. இன்றும் பழ வியாபாரம் தவிர இதர நேரங்களில் பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்துவது, மாணவர்கள் குடிக்க தண்ணீர் ஏற்பாடு செய்வது, கல்வி வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளிடம் பேசுவது என வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை குழந்தைகளின் கல்விக்காகவே செலவிட்டு வருகிறார் ஹஜப்பா. ஹஜப்பாவின் தொடர் முயற்சியாலேயே அதிகாரிகளின் கவனம் இந்த பள்ளி மீது விழத் தொடங்கியிருக்கிறது. 60 கடந்த போதும் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டும் செயல்பட்டு வருகிறார் ஹஜப்பா. பத்மஸ்ரீ விருது குறித்து பேசிய ஹஜப்பா, கடந்த 2014 காவல்துறை துணை ஆணையர் ஏபி இப்ராஹிம் தான் மத்திய அரசிடம் எனது பெயரை விருதுக்கு பரிந்துரைத்தார். அதன் பிறகு நான் அதை மறந்துவிட்டேன். இப்போது விருது எனக்கு கிடைத்திருப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏழ்மையான பின்னணியை சேர்ந்த நான் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கல்வி அளிப்பதுதான் என்னுடைய கனவு. இதற்காக தொடர்ந்து காலம்பூரா உழைப்பேன். எனக்கு எவ்வளவு பண விருதுகள் கிடைத்தாலும் அவை அனைத்தையும் இந்த பள்ளிக்காகவே செலவிடுவேன். இதே பள்ளி வளாகத்தில் ஒரு கல்லூரி அமைய வேண்டும் என்பதே என்னுடைய கனவு. அரசாங்கம் அதை நிறைவேற்றும் என நம்புகிறேன். அப்போதுதான் மாணவர்கள் கல்வியை மேலும் தொடர்வார்கள் என்று கூறினார்.
பள்ளியில் உள்ள வகுப்பறைகளுக்கு சாதனையாளர்களான சுவாமி விவேகானந்தர், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ராணி அப்பாக்கா, கல்பனா சாவ்லா ஆகியோரின் பெயர்களை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவர் கடந்த 2009 சிஎன்என் ஐபிஎன் ஊடகத்தின் ரியல் ஹீரோ என்ற விருதை பெற்றார். கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவா விருதையும் 2013 பெற்றுள்ளார். தற்போது நாட்டின் உயர விருதாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருதை வென்று பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர் நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அதை செய்து வரும் ஹஜப்பா போன்றோர் பணம் கோடி இல்லாதவர்களாக இருக்கலாம், புண்ணியம் கோடி சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள், அது போதாதா? இந்த செய்தியை பகிர்ந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் கூடி. இதே போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன்.